தேனான தூக்கி போடுற பாட்டிலை வச்சு வீட்டுக்கு உபயோகமாக என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாத்திரங்களை சோப்பு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பவுட்ரு யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே நார்மலாக லிக்யூடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோப்பு பவுட்ரெல்லாம் யூஸ் பண்ணப்போ வரைக்கும் நிறைய வேஸ்டேஜ் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா லிக்யூடு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய லிக்யூடை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பாட்டிலை வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். காலி பாட்டிலில் முக்கால் அளவு தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக லிக்யூட் கலந்து இது மாதிரி பாட்டிலை வச்சுட்டோன்னா நம்ம அப்பப்போ இந்த லிக்யூட் பாட்டில் ஓப்பன் பண்ணி பவுலில் கலந்து வேஸ்ட் பண்ணுறது தவிர்க்கப்படும். இது மாதிரி பாட்டிலில் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பாத்திரம் கழுவுனா நிறையா லிக்யூட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நம்ம மணியும் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம பாத்ரூமுக்கு டெட்டால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மக்களை ஊற்றி நிறையா டெட்டால் கலந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு லிட்டர் பாட்டிலில் முக்கால் பங்களவு தண்ணி கலந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு மூடி அளவு டெட்டாலோ உங்கள் வீட்டில் இருக்க பெனாயிலோ கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்திரம் கழுவுற லிக்யூட் ஆகட்டும், பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற பெனாயில் டெட்டாயில் ஆகட்டும், நிறைய சேவ் ஆகும், நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ரொம்பவே உபயோகமாக இருக்குது. இந்த பாட்டில் மூலம் நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணுறத தவிர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொன்ன நிறையா டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நாள் நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ் செஞ்சிருப்போம், ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் லெமன் சாதம் செஞ்சுருப்போம், அதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். அப்படி கசப்பு இல்லாமல் லெமன் ஜூஸும் லெமன் சாதமும் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். முதல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஜூஸுக்கு லெமன் புளிய போகிறீங்களோ அந்த சர்க்கரையில் நீங்கள் லெமனை புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் புளிஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் லெமன் ஜூஸ் செய்யலாம். அப்போ இந்த கசப்பு லெமன் ஜூஸ் கசக்காமல் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதே நீங்கள் லெமன் சாதம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சை சாறை புளிஞ்சு எடுத்து வைங்க. நீங்கள் இப்படி உப்பு சக்கரை சேர்த்துக்காமல் நீங்கள் லெமனை புளிஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடும் நீங்கள் செய்கிற ஜூஸும் கசப்பாக தான் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள்.